தேவேந்திரனை வழிபட்ட வேளாண் குடியினரோட இன்றைய நிலை அது குறித்து சொல்லுங்க. அதாவது அதுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. எப்படி தேவேந்திரனுடைய பெருமைகள் சிறுமைப்படுத்தப்பட்டு தேவேந்திரன் வந்து ஒரு ஸ்திரீலோலனோ அல்லது சபிக்கப்பட்டவன், அவன் வந்து சிவன் கோயில்களில் வந்து சாபம் நீக்கப்பட்டான், அப்படியெல்லாம் கதைகள்லாம் உருவாக்கப்பட்டதோ, ஒரு சாமியை வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரி அந்த சாமி கும்பிட்ட மக்களையும் வந்து டீக்ரேட் பண்ணியிருக்காங்க. அது எப்போ நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி நடந்த வரைக்கும் இந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள் அல்லது நிலத்துக்கு சொந்தமான வேளாளர்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படலை. ஆனால் நாயக்க பேரரசு, விஜயநகர பேரரசுடைய பிரதிநிதியாக வந்தவர்கள் நாயக்க பேரரசை ஆரம்பிக்கும்போது அவர்களோடு நிறைய அவங்களுக்கான எடுபடி வேலை செய்யக்கூடிய கூட்டம், அவங்களுடைய தளபதிகள் கொத்தவாள்னு சொல்லுவாங்க அவங்க, இந்த மாதிரி நிறைய அவங்களோட சேர்த்து கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ சேர்த்து அவங்களுடைய படை பரிவாரங்கள்லாம் இங்கு வரும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்கணும் இல்லையா. அப்போ அவங்களுக்கு இடம் கொடுக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, இங்கே வந்து நிலங்கள் எல்லாமே தேவேந்திரர்களுக்கு, தேவேந்திரகுல வேளாளர்கள் கைவசம் இருக்கிறது. அவங்க அந்த நிலத்தில் பாடுபடுறாங்க, கோயிலுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ராஜராஜன் சோழன் காலத்திலேயே சதுர்வேதி மங்கலம் என்று நிலங்கள் நில உடைமையாளர்களிடமிருந்து யாருக்கு, கணபாடிகள் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்கள் படித்தவர்களுக்கு இறையிலி நிலமாக, வரியில்லா நிலமாக வழங்கப்படுகிறது. அதற்கு பிறகு அவங்க இன்னும் கொஞ்சம் காடு மேடா கரடு முரடா இருக்கிற இடங்களெல்லாம் பண்படுத்தி வயல்வெளிகளாக்கி அதில் பயிரிட்டு நெல் பயிர், குறிப்பாக அது வந்து நெல் வேளாண்மையும் நீர் மேலாண்மையுன்றது அவங்களுடைய தனித்த அறிவியல் பெருமை, அதை வந்து நம்ம தனியாகவே ஆராய்ச்சி செய்யணும். அப்படி அவங்க வந்து நெல் வேளாண்மை செய்துட்டு வரும்போது நெல் அந்த பயிர் அதை கண்டுபிடிச்சவங்களே அவங்க தான், நெல்லை வந்து அறிமுகம் செய்தவர்கள் அவர்கள், நெல் வேளாண்மைக்கான சிறப்பு தகுதி பெற்றவர்கள் அவர்கள், அதற்கான நீரை வந்து மழை நீரை தேக்கி வைத்து தடுப்பணை தேக்கணை வாய்க்கால் ஏரி குளம் இந்த மாதிரியெல்லாம் வெட்டி அதை பாதுகாத்தவர்கள் அவர்கள். ஆக இந்த கலுங்கு மடை கரை இந்த மாதிரி எல்லாமே வந்து இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ், வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ். அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸில் தான் அவங்களுடைய ஜாதிகளுமே இருக்குது. இப்போ கரையாளர் அப்படின்னு சொன்னால் அந்த கரை மேம்பாடு அவங்களுடையது, கரை பாதுகாப்பு கரை பராமரிப்பு அவங்களுடையது, ஏரி கரையாக இருக்கலாம் குளக்கரையாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து அவங்க முழுக்க முழுக்க வேளாண் தொழில், நெல் பயிரிடுதல் அதற்கான நீர் மேலாண்மை, இந்த இரண்டிலுமே மிகச்சிறந்த ஈடுபாடு உடையவர்கள் இருக்கிறாங்க. அப்போது இந்த நாயக்கர் ஆட்சி வரும்போது என்ன பண்ணுறாங்க, இவங்ககிட்ட இருக்கிற நிலத்தை வாங்கி தனியார் கைகளில் கொடுக்குறாங்க. இப்போ இந்த பாளையப்பட்டுக்கள் உருவாக்குறாங்களே, அப்போ நிலம் முழுக்க அந்த பாளையத்தினுடைய ஜமீன் கைக்கு போயிடுது. அது வரைக்கும் பாடுபட்டு வந்தவங்கள்லாம் கூலிக்காரங்களாம், அவங்க நிலத்திலேயே அவங்க வந்து வேளாண் கூலிகளாக மாற்றப்படுறாங்க. கூலிகளாக மாற்றப்பட்டு அந்த கோயில் அந்த நிலங்கள்லாம் கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் ஆண்டுதோறும் அல்லது ஒவ்வொரு பூதோறும் அந்த விளைச்சல் தோறும் இவங்க அளந்து அளந்து நெல் கொடுக்குறாங்க கோவிலுக்கு. இப்போ நீங்கள் குற்றாலநாதர் கோவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, தென்காசி விஸ்வநாதர் கோவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அழகர் கோயில் எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த கோயில் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு நெல் அளந்து கொடுப்பவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள். இவங்க வந்து அந்த கோயில் நிலத்தில் கூலிக்காரர்களாக மாற்றப்படுறாங்க. இப்போ இது வரைக்கும் சொந்த நிலம் வைத்து அதில் வேளாண்மை செய்தவர்கள் நாயக்கர் காலத்திற்கு பிறகு பாளையப்பட்டுக்கள் உருவான பிறகு ஜமீன்களுடைய நிலத்தில் பாடுபடுகின்ற கூலிகளாக மாற்றப்படும் போது ஒரு பிரச்சாரம், ஒரு விஷ பிரச்சாரம், விஷம பிரச்சாரம் செய்கிறாங்க. அதுதான் என்னென்னா பள்ளி இலக்கியம் என்ற ஒரு இலக்கியத்தை ஒரு நோக்கத்தோடு, ஒரு குறுகிய நோக்கத்தோடு எழுதுகிறாங்க. நிறைய பள்ளி இலக்கியம் வருது, அதுலேயே பள்ளி ஏசல்னு ஒன்று வருது. வேறு எந்த சமூகத்தினருக்கும் அந்த மாதிரி கிடையாது. இவங்களுக்கு மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு இவங்களை வந்து டீக்ரேடு பண்ணணும், டீமீன் பண்ணணுன்ற நோக்கத்தோடு அந்த இலக்கியங்கள் வந்து எழுதப்படுது. எழுதி இவங்களுக்கு வந்து நிலம் கிடையாது, இவங்க கூலிக்காரங்க, அந்த மாதிரியெல்லாம் வந்து எழுதுகிறாங்க. அவங்களுக்குள்ள சண்டை, அவங்களுக்குள்ள போட்டி பொறாமை பூசல் இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் வந்து எழுதி அவங்கள வந்து டீக்ரேட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் செப்பேடுகள், பழனி செப்பேடுகள், சங்க இலக்கிய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள் எல்லாமே அவங்களுக்கு ஆதரவாக இருக்குது. இன்னொன்று, தேர் இழுத்தல், தேர் திருவிழா என்பது அவர்களுக்குரியதாக இருந்தது.
அவர்கள் தொட்டு இழுத்தாதான் தேர் ஓடும் அப்படின்ற மாதிரி இருந்தது. தேருக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய உயிருக்கு ஆபத்தான செயல்கள் அவங்க தான் செய்வாங்க. மடை திறந்து விடும்போது மடை வெள்ளம் பெருகி வரும்போது அதில் வந்து அந்த மடை திறந்து விடக்கூடியவன் வந்து இறந்து போவதற்கான வாய்ப்புகள் மிகுதி. அந்த ஆபத்தான செயல்களை அவங்க தான் செய்தாங்க. அது அவங்க ஒரு தனிப்பட்ட ஆளுக்காக செய்யலை. அந்த மடை திறந்து விட்டாதான் தண்ணி வெளியே வரும், வந்தாதான் நெல்லுக்கு பாய்ச்ச முடியும். அது ஊர் நன்மைக்காக அவர்கள் உயிரை கொடுத்தார்கள். அப்போ அவங்க குடும்பத்துக்குன்னு சில ஏக்கர் நிலங்கள் வந்து கொடுக்கப்பட்டது. இன்னொன்று ஏரி வெட்டினவங்க அவங்க பேரால் அந்த ஏரி அழைக்கப்பட்டது. இப்போ சிலைய நேரி, உழவ நேரி, தத்த நேரி அப்படின்னு எங்கெங்கே ஏரி இருக்குதோ அது வந்து ஏரி வெட்டினவனுடைய பெயரால் அழைக்கப்படும். இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு உயிரை கொடுத்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆபத்தான வேலைகள் எல்லாம் அவங்க செய்தாங்க. ஆனால் சமுதாயத்தில் நாயக்கர் கால ஆட்சியில் சமுதாயத்தில் அவங்க பேரை வந்து திட்டமிட்டு பேரை வந்து கெடுத்தாங்க. இதற்காக ஒரு இலக்கியத்தையும் அவங்க பயன்படுத்தினாங்க. இந்த இலக்கிய உத்தின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு இலக்கிய வகையையே கண்டுபிடிச்சு, ஒரு சிற்றிலக்கிய வகையை கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு சமுதாயத்தினர் மீது பழி சுமத்துவதற்காகவே பயன்படுத்தப்பட்டதுன்னா அது வந்து பள்ளி இலக்கிய வகை தான். ஆனாலும் அவங்க வந்து தங்கள் அறியாமல் செய்த ஒரு நன்மை அந்த பள்ளி இலக்கியத்தில் நெல் வகைகள், அப்புறம் மலைக்குறி, வேளாண் உத்திகள் இதெல்லாமே நிறைய பொதியப்பட்டு இருக்குது. அது வந்து இன்றைக்கி நெல் வேளாண்மை பற்றிய ஒரு பெரிய ஆவணக்கிடங்காக இருக்குது அந்த பள்ளி இலக்கியம். இதையே இதை இவ்வளோ நாள் நம்ம அதைத்தான் பேசிக்கிட்டே வந்தோம். ஆனால் அதுக்குள்ளே இருந்த இந்த திட்டமிட்ட சதியை வந்து நம்ம உணரலை. இப்போ வந்து அது நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி நிறைய அதை பற்றி நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. பேராசிரியர் ஞானசேகரன் அதை பற்றி ஒரு 30-40 நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அந்த நூல்களில் ஒரு 5 நூல்கள் நான் மொழிபெயர்க்க வாய்ப்பு கிடைத்ததுனால எனக்கு இது பற்றி இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்தது. மற்றபடி நான் வந்து அந்த நூல்களை வந்து நான் சுயமாக படித்து அறிந்து கொண்டேன் என்பதை விட இதை மொழிபெயர்க்கும் போது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அரிய வாய்ப்பு இது. அந்த வகையில் நான் இந்த தேவேந்திரனுடைய வழிபாடு, அதை வழிபட்டவர்களுடைய இன்றைய நிலை, இன்றைய நிலை வந்து ஓரளவுக்கு அவங்க மேலேறி வந்துட்டாங்க. அந்த தேவேந்திர குல வேளாளர்ன்ற பேர் வாங்கிட்டாங்க. அதில் வந்து ஜாதி சான்றிதழ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நாங்கள் வந்து வேளாண்மை தொழில் செய்தவர்கள், நாங்கள் நிலம் வைத்திருந்தவர்கள், நில உடைமையாளர்கள் என்பதை இப்போது நிரூபித்து மீண்டும் தங்களுடைய பெருமையை அடைந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரியது.